ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது இதோ இந்த செடியை பற்றி தான். இந்த டப்பில் நான் வச்சுருக்கேன்ல, இந்த செடியை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் அது என்ன செடி, அது எப்படி வளர்க்கணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த செடியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப அழகாக என் தோட்டத்துக்கு அப்படியே ஒரு ஹை ரிச் லுக்கு தர்றதுக்காக யூஸ் ஆகிற ஒரு செய்து. நான் வந்து ஒரு டப்பில் இதை போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபவுண்டனும் நான் தான் செட் பண்ணேன். இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதில் இருக்கிற இந்த செடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செடி பேர் வந்து லெம்னா மைனார், அதாவது இது டக்வீடுன்ற ஃபேமிலியை சேர்ந்தது. டக்வீடுன்ற ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செடி இருக்குது. எல்லாமே இந்த ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்கிற தண்ணியில் இருக்கக்கூடிய செடிங்க தான். அதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. சிலது வந்து விஷமாக உள்ள வகையும் இருக்குது, சிலது வந்து நல்ல தண்ணியில் வளர்றது இருக்குது, சிலது வந்து சும்மா அழுக்கு தண்ணியில் வளர்றது இருக்குது, சிலது வந்து ஓடுற தண்ணியில் வளர்றது இருக்குது. அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இந்த டக்வீடில். இதில் வந்து ஒரு வகை தான் நான் வளர்க்குற இந்த லெம்னா மைனார்ன்றது. இந்த இது வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது, நல்ல தண்ணியில் வளர்க்கக்கூடிய வளரக்கூடிய டக்வீடை சேர்ந்தது. இந்த டக்வீடுக்கு மட்டும் என்ன பேருனா காமன் டக்வீடுன்னு சொல்கிறாங்க. அதாவது காமனாக எல்லா நல்ல தண்ணியிலையும் வளரக்கூடிய டக்வீடு வந்து இந்த டக்வீடு. இது வந்து இதுக்கு ஏன் டக்வீடுன்னு பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னா, இது வந்து ஆக்சுவலாக நிறைய நாடுகளில் வந்து டக் இருக்குல்ல, வாத்துகளுக்கு உணவாக இதை பயன்படுத்துகிறாங்க. நான் கூட இந்த செடியை வந்து எப்படி வளர்க்கும் போது இது நல்ல செடியாக கெட்ட செடியான்னு எனக்கு பெருசாக அவ்வளோவா தெரியாத போது தான் நான் இதை எடுத்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இடத்துல ஒரு வாங்கலை, இதை காசு கொடுத்து ஒரு தோட்டத்திலிருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்க இடத்துல வந்து ஒரு பெரிய பாண்டு இருந்தது. அதில் அல்லிச்செடி நிறையா இருந்தது. அந்த அல்லிச்செடியை தான் நான் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த அல்லிச்செடியோடு இந்த செடி வந்து ஒன்றே ஒன்று வந்திருக்கு. அந்த ஒரே ஒரு செடி வந்து ஒட்டிட்டு வந்தது. அல்லிச்செடியும் இது உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக அந்த அல்லிச்செடி பெருசாக வளரவே இல்லை, ஆனால் இந்த டக்வீடு வந்து ஃபுல் டப்பையும் கிளீனாக கவர் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு டக்வீடை சேர்ந்தது. இந்த டக்வீடு வந்து காமன் டக்வீடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டெம்ப்ரேச்சர், அதாவது 6-33 செல்சியஸ் வரைக்கும் டெம்ப்ரேச்சர் நம்ம எந்த பகுதியில் இருக்கோ அங்கே வந்து இது ஈஸியாக இந்த டக்வீடு வந்து வளர ஆரம்பிக்கும். இதுக்கு குறைவாக போனால் மேலே பாருங்க, இப்போ நம்ம பார்க்குறதுல கொஞ்சம் ப்ரௌன் கலர் அங்கங்கே தெரியுது பார்த்தீங்களா. இது மாதிரி இந்த டக்வீடு வந்து டெம்ப்ரேச்சரு ரொம்ப அதிகமாக, வெயில் அதிகமாக ஆக இது மாதிரி ப்ரௌனிஷாக ஆகும். அதுக்கப்புறமா தண்ணியே வற்றி போச்சுன்னா அப்படியே கீழே போய் இதுக்கு மேலே வந்து ஒரு புரோட்டீனால் வந்து அந்த ஒரு டக்வீடுனுடைய அந்த ஒரு பார்ட் வந்து ஆர்கன் வந்து ஒன்று கிரியேட் ஆகுமா, அதாவது அது வந்து ஸ்டார்ச் ஃபில்டு ஆர்கன் கிரியேட் ஆகும். அந்த ஸ்டார்ச் ஃபில் ஆர்கனோட சேர்ந்து தண்ணி குறைய குறைய இது தரையோட அந்த மண்ணோட போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் எப்போ தண்ணி வருதோ திரும்ப காமனாக நம்ம எதுவுமே செடி போடாமல் ஆட்டோமேட்டிக்காக இந்த செடி வந்து எல்லா பாண்டிலையும் வளரும். நீங்கள் கூட நிறைய இடத்துல இதை பார்த்துருப்பீங்க. தண்ணி இல்லாத போது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். தண்ணி புதுசாக வந்தோடனே கொஞ்சம் நாளில் இது வளரும். அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்டார்ச் ஃபில்டு ஆர்கன் தான் காரணம். இந்த டக்வீட்ல வந்து விஷம் இருக்கிற மாதிரி, டாக்ஸின் இருக்க மாதிரி உள்ள இது கூட இருக்குது. ஆனால் நான் வச்சிருக்க டக்வீடு லெம்னா மைனார்ன்றது வந்து நல்ல டக்வீடு. அதாவது இதுக்கு வந்து மீனுக்கு உணவாக பயன்படுது, கோழிகளுக்கு தீவனத்தில், இப்போ கோழி பாய்லர் கோழிக்கெல்லாம் தீவனம் போடுறாங்கல்ல, அதுலெல்லாம் வந்து நார்மலாக ஃபிஷ் ஃபுட்டை விட ஃபிஷ் ஃபுட் போட்டால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோ கோழிங்களுக்கு, அதே மாதிரி இந்த டக்வீடை போட்டாலும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வளரும். ஆனால் இது வந்து பாருங்கள், இந்த டக்வீட்ல வந்து 1 இலை உள்ளது 2 இலை உள்ளது அது மாதிரி 5 இலை வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். வேர்கள் வந்து குட்டி குட்டியான வேராக இருக்கும். பாருங்க, நீங்கள் பார்க்குற இந்த டக்வீட்ல வந்து ஒவ்வொரு இலைக்கேற்ற மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேர் பாருங்கள், அதுக்கு நல்லா இருக்குங்களா. இது வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய தாவரம். ஒன்றே ஒரு செடி நீங்கள் போட்டிங்கன்னா போதும், ஃபுல் இடமும் தானாக பரவி வந்துடும். அது பாருங்கள் ஒன்றாகுதுல்ல. இது வந்து எப்படின்னா 5 இலை வருதுல்ல, 5 இலை வந்த பிறகு தானாக இது பிரிஞ்சு போயிடும். ஒவ்வொரு அப்படி பிரிஞ்சு இது இனிமேல் டக்வீடாக இதுக்கு வந்து வேர் வந்து வரும். இதுக்கு வந்து தண்ணியில் மிதக்கிறதுக்கு வந்து
ஏர் ஒன்று இருக்குது, ஏர் ஸ்டொமேட்டோ ஒன்று இருக்குது இதில். அதனால தான் இது எல்லாமே ஃப்ளோட் ஆகுது. ஃப்ளோட் ஆகிறதுக்கு அதுதான் ரீசன். மண்ணே நீங்கள் போடணுன்னு கூட இல்லை இந்த டப்பில். டப்புக்குள்ளே மண் போடாமல் இது வந்து தண்ணியில் வளரக்கூடியது. இதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் எந்த இதுவும் சேர்க்க வேண்டாம். ஆனால் இது வந்து வளர்கிறதுக்கு கண்டிப்பாக நைட்ரஜன், பாஸ்பரஸு, பொட்டாசியம் வந்து தேவை. பட் நார்மலாக மழை தண்ணியை பிடிச்சி நீங்கள் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அது வந்து அதில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசை வந்து நம்ம போட வேண்டியது இருக்கும். ஆனால் நான் வச்சுருக்கிறது வந்து நார்மலாக நம்ம இந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, அதில் ஆக்சுவலாக ஒரு லெவலில் அந்த அளவெலாம் இருக்கும். அதனால் இது வந்து இந்த தண்ணியில் நான் எந்த உரமும் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. அதனால தான் நான் இது உள்ள வந்து அல்லி செடியும் வச்சுருக்கேன். இது உள்ள நிறைய மீன் போட்டு வச்சுருக்கேன். அந்த மீனுக்கு நான் ஒரு நாளும் ஃபுட்டே போட்டதில்லை. ஆனால் அந்த மீன் வந்து நிறைய மீன் இருக்குது, கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் நிறைய இருக்குது இந்த தொட்டிக்குள்ளே. அந்த தொட்டியில் இருக்கிற மீனுக்கும் நான் ஒரு நாள் கூட ஃபுட்டு போட்டதே கிடையாது. இதில் இருக்கிற இதுக்கு கீழே இருக்கிற இதிலேருந்து வர இதிலே வந்து அது வந்து வளர்ந்துடும். இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டினால் தண்ணி வந்து வளமானதாக மாறும். இப்போது நிறைய நாடுகளில் இந்த செடியை வந்து எதுக்காக வளர்க்குறாங்கன்னா, மெயினாக அந்த தண்ணி இருக்குல்ல, என்ன கெட்ட தண்ணியா இருந்தாலும் இது வளரும் போது அந்த தண்ணிக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் நல்ல தண்ணியா அது வந்து மாறும். அதுக்காக நிறைய நாடுகள்ல கெட்ட தண்ணியை நல்ல தண்ணியா மாத்துறதுக்காக இந்த செடிங்களை வளர்க்குறாங்க. சில பேர் வந்து இந்த மீனுக்கு ஃபுட்டாவோ இல்லாட்டி டக்குக்கு ஃபுட்டு அப்புறம் கோழிங்களுக்கு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த செடியை வந்து அக்ரிகல்ச்சர் இதோட சேர்ந்து வளர்க்குற நாடுகள் நிறைய இருக்கு. ஆனா இதுக்கு வந்து டெம்பரேச்சர் மட்டும் அந்த ஆறுல அந்த இது அதுக்கு கீழே, அதாவது நான் சொன்னேன்ல 6 லிருந்து 33 செல்சியஸ் இருக்கலான்னு, அதுக்கு கீழே போச்சுன்னா இது வந்து வளராது. இது வந்து இதில் வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20-40 வரைக்கும் பர்சன்டேஜ் இருக்குது. அது வந்து அந்த சீசன் எந்த சீசனில் நம்ம எடுக்கிறோன்றத ஹீல்டு பண்ணுறோன்றதை பொறுத்து இதில் வந்து ப்ரோட்டீன் 20-40% வரைக்கும் இருக்கான். ஸோ இதில் மீன்லாம் நம்ம வளர்த்தோன்னா அந்த மீனுக்கு நம்ம தீனியே போட வேண்டாம். நம்ம வீட்டில் கூட இது மாதிரி பாண்ட் செட் பண்ணி அது உள்ள இது பாருங்கள் மீன் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக நான் வீடியோவில் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, கப்பீஸ்ன்றது ரொம்ப குட்டி மீன் இல்லை. நீங்கள் கூட இது மாதிரி பாண்டு மாதிரி செட் பண்ணி கீழே போட்டோன்னா மீன் போட்டால் என்ன ஆகும்னா நம்ம வந்து கொசு முட்டையிடும்ன்ற பயமே கிடையாது நமக்கு. பொதுவாக இப்படி தண்ணி வச்சோன்னா கொசு முட்டையிட்டுறோம்னு நம்ம பயப்படுவோம்ல, அப்படி பயப்படவே வேண்டாம். உள்ளே நிறைய மீனை போட்டிங்கனாலும் அதுக்கும் நீங்கள் தீனியே போட வேண்டாம். இது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதுலேருந்தே அதுக்கு உணவு வந்துடும். இந்த டக்வீடை வந்து நீங்கள் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லலாம் ஆன்லைன்லையும் இது விற்கிறாங்க, 170 ருபீஸ் அந்த மாதிரி நிறையா ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நான் வந்து பாண்ட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது மாதிரி நீங்கள் பார்க்குற எங்கேயாவது ஒரு இடத்துல பாண்டில் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் என்ன டக்வீடு எடுத்துகிட்டு வரீங்க, டக்வீடில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து என்ன டக்வீடு எடுத்துகிட்டு வரீங்க அதில் வந்து டாக்ஸின் இருக்கான்னு செக் பண்ணுறது உங்களுடைய இதுதான். நான் வச்சுருக்க வந்து லெம்னோ மைனார். இந்த இது பாருங்கள் இலை எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி இருக்கிறதே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் செடி தொட்டியை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இது வளர்கிறதுக்கு நல்ல பிஹெச் லெவலும் தேவை. 6.5-8 பிஹெச் லெவல் இருந்தால் இந்த செடி ரொம்ப நல்லா வளரும். இது வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க, ஒரு கெட்ட தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்காக. இது எந்த நாடுகளில் மெயினாக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா, ஏஷியா, யூரோப், நார்த் அமெரிக்காவில் வளருது. இந்த செடி வளராத பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இது வந்து வளர்றதே கிடையாது. ஏன்னா அதனுடைய கிளைமேட் வந்து இதுக்கு ஒத்துப்போனதாக இல்லை. இது வந்து உணவு வாத்துக்கு உணவாக பயன்படுதுன்னு சொன்னேன்ல, அது வந்து சோயாபீனுக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தும் போது விலை குறைவாக பயன்படுத்துகிறாங்களாம். அப்புறம் இதனுடைய பிஹெச் லெவல் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இருக்கிற இடங்கள்லையும் இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். நீங்களும் உங்களுடைய தோட்டத்தில் இது மாதிரி இதாக செட் பண்ணி வளர்க்குறதா இருந்தால் நம்ம எவ்வளோ மீன் வச்சாலும் அதுக்கு தீனிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணி அழகாக வளர்க்கலாம். நீங்களும் இதை வளர்க்க ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் வெயில் அதிகமாக இருக்குது, நிழலே இல்லை, இல்லாட்டி இன்டோரில் வைக்கணும், அது மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இந்த செடியை வளர்க்கலாம். ஒரு டப்பை உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செட் பண்ணி வளர்க்கலாம். ஆனால் ரொம்ப வெயிலானால் இது மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயில் போன பிறகு குளிர்காலம் மழை காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது க்ரீனாக அழகாக வந்துடும். இப்போ வெயில் காலம் வந்ததுனால தான் இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது, இல்லாட்டி பியூர் க்ரீனில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்.
போர்வையை போத்தி விட்ட மாதிரி நீங்களும் இந்த செடியை வளர்த்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஃபவுண்டன் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை நல்லபடியாக வளங்க. இடம் எப்படி இருந்தாலும் நம்ம விருப்பப்பட்டால் எல்லா செடியும் வளர்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோனுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.